எல்லாத்தையும் போட்டு அப்போ போடு போடு வேணாம் எது இதா வந்துருச்சா எங்க ஆசை தான் பார் கூட அங்க சாப்பிடுப்பா அது பிடிக்கலையா சரி அது பிடிக்கலையா விடு அதான் சாப்பிடாதான்
இது எங்க அத்தையோட உப்பு பாக்ஸ். இதோ பாருங்க உப்பு பாக்ஸ். இதை கட் பண்ணிட்டு வச்சிருக்காங்க இது உள்ள பாக்கெட்டோட உப்பு. சசி இருந்தா இப்ப ஜாலியா இருக்கும். அடுப்பத்தை வச்சு சமையல் பண்ணி போட்டு தான் அனுப்புவாங்க.
கைட்டு அப்படியே போட்டு
Mali tu el pollo, mamá. ¿Qué es eso? 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 ¿Qué es ¿Qué ¿Qué es eso?
பாருங்க இங்க ஆடுல அங்க நிக்குது. எல்லாம் கேமராவே பாக்குறாங்க, உங்களை பாக்குறாங்க எல்லாரும். கத்திரி செடிதான், சின்ன சின்ன பிஞ்சு இப்பதான் வந்துருக்கு கத்திரி செடியில. ஒரு கத்திரிக்காய் இருக்கு, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் ரெண்டு நாள் நிறைய கத்திரிக்காய் பறிச்சு சாம்பார் தொக்கு மாதிரிலாம் சாப்பிட்டோம். இது இது என்ன மரம், இது வந்து தேக்கு மரம் நினைக்கிறேன். பாருங்க இது வந்து ரொம்ப பெரிய முருங்கை மரம். இப்போதான் முருங்கை அந்த இதில் வெட்டி போட்டாங்க, இப்போதான் வந்து இது பார்த்து இது டெய்லி அவங்க பறிச்சுன்னு வருவாங்க. முருங்கை கீரைலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க, செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே அப்படியே இதை பொரியல சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம், அங்கேருந்தா அடிக்கடி சாப்பிட்லாம். ஆனால் எப் அத்தை வந்து அவங்க ரொம்ப ரேராக தான் வருவாங்க. அடுத்தது பப்பாளி மரம் காமிச்சேன்ல பாருங்க, பப்பாளி காய் நிறைய இருக்கு. இது வந்து பழுத்தா எடுத்துட்டு வருவாங்க, காய் கூட நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் பழமா இருந்தா சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் பழுக்கிற வரைக்கும். அடுத்தது இது ரொம்ப பெரிய வாழைத்தோப்பு மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்போ சரியாத பராமரிக்கல, அதனால தண்ணியும் சரியா இல்லாதால அது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நல்லா கவனிப்பாங்க, அதனால வாழை மரம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நிறைய டெய்லி வரும், ஆனா இன்னைக்கு வரல போல. இதுதான் எங்க தொட்டி, மோட்டர் தொட்டி வாய்க்கா தண்ணி எல்லாம் பாயும். மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் மீன் போட்டுக்கலாம். காய் வச்சு எடுத்து சாப்பிடுது, தெரியாம எடுத்துச்சு. இது பண்ற சேட்டை கொஞ்சம் நஞ்சம் பண்ணாது.
வப்பு சாப்பிடுது. அதுக்குள்ள குத்தாது போறத ரெடி ஆயிடுச்சு, இறங்கியாச்சு மீன் குழம்பு. எங்கள் அத்தை வந்து பொங்க காசு 50 ரூபா எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குறாங்க. 100 ரூபாவா? ஆ, 250 கொடுத்துருக்காங்க பொங்க காசு. அவர் வந்து இப்போ ஊரில் பஞ்சாயத்து பேச போயிட்டுருக்காரு. ஹாய் ஸ்வீட்டி டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எதுக்கு இந்த பில்டப்பு? இன்னைக்கு மாட்டுப்பொங்கல், ஊரில் கொஞ்சம் ஃபேமஸாக பசங்க ஜாலியாக இருப்பாங்க, அதனால் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி சில வீடியோக்குள்ளே நம்ம சந்திக்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோவாக வாசிக்க தருவாங்க. என்னுடைய ஒய்ஃபு, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்னும் பண்ண போகிறவங்களுக்கும் பல விஷயங்கள் காத்திருக்கு, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்டாக சொல்கிறேன், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரி, அதிகமாக பேச வேண்டாம், வாசிக்கு அதிகமாக பேசியிருப்பாங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதாங்க, முடிச்சிட்டேன். அவருடைய பைக்கு இப்போ எடுத்துட்டாரு, எடுத்துட்டு அப்படியே நேராக இங்கே திருவிழாருனா அங்கே தெருவில் போய் நிற்பாரு. சாரி, போகிற அவசரத்தில் செருப்போட மறந்துட்டாரு. மாட்டாமல் செருப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு இது வேஸ்ட்டி சட்டெல்லாம் கட்டியிருக்காருங்க. என்னுடைய வீட்டுக்காரு ஸ்லோ மிஷினில் வராருங்களா? சரி சரிக்க, நான் கூட இவ்வளோ பில்டப் பண்ணேன் சேனலில். அவ்வளோதாங்க, பைக் எடுக்க போகிறாரு. அவர் இருக்கிற அளவுக்கு அந்த பைக் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பைக் எப்படி வச்சுருக்கணும், காயிலாங்கடையில் விட வேண்டியது வீட்டில் இருக்கு. என்ன கீழே விழுது, அங்க அவரு போன வேகத்துக்கு பைக் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அவரு அவ்வளவுதான், நான் வேகமா நடந்தாலும் நடக்க முடியாது. இது எங்களுடைய இன்னொரு அடுப்பு இங்க இருக்கு. பாருங்க, ஒரு பானை, தண்ணி வைக்கிற பானை. தண்ணி இப்ப வச்சிருக்காங்களா? ஒரு வாழைமர தோப்பு, ஆனால் நிறைய ஏதோ கருகி இருக்கு, என்ன ரீசன் தெரியல. எங்களுடைய மாங்காய் மரம் ஒரு 3 மரம் இருந்துச்சுப்பா. இது இந்த மாங்காய் மரம் 3 மரம் இருந்துச்சுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டு போயிடுச்சு. பட்டு போயிடுச்சுன்னா காஞ்சு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு மாதிரி இலையே இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் ஒரு மாமரம் அது, அது பக்கத்தில் உள்ளதும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கு. மொத்தம் 3-4 மரம் இருந்துச்சு, அதில் 2 தான் இருக்குது, 2 இல்லை போல். ரொம்ப எல்லாம் காஞ்சி போச்சு, இனிமேல் புதுசாக தான் வச்சு உருவாக்கணும். இது வேறு ஒருத்தவங்களுடைய காடு, அதுக்கு அந்த சைடு தான் நம்ம இடம்.
பக்கத்துல தென்னை மரம் ஃபுல்லா நம்மளுடைய மரம் அது. இடையில வந்து இது எங்க ரிலேஷன்ஸ் ஒருத்தவங்களுக்கு இதுதான் எங்களுடைய வீடு, இப்போ இருக்கிற வீடு. மொத்தம் வந்து வீட்டில் சாப்பாடு வச்சுட்ருக்காங்க. நாளைக்கு சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அவங்களுக்காகவே நான் எல்லாத்துக்காகவுமே வந்து சாப்பாடு டெய்லி சமைப்பாங்க. அதுக்காகவே எங்கே போயிட்டாங்க, எங்கே போனாலும் உடனே வந்துடுவாங்க. ரெண்டு கோழி வந்து முட்டை போடும். சின்ன சின்ன கோழி கூட இருக்கு. இது வந்து தேங்காய் புண்ணாக்கு. தேங்காய் ஆடும்போது மீதி அந்த புண்ணாக்கு வரும்ல, அது இது ஆட்டுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே தேங்காய் இருந்துச்சு, அதெல்லாம் உடச்சி போட்டு அந்த மட்டை அடுப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வேறு மாதிரி அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இங்கே மரத்துலேருந்து இது மரத்துலேருந்து பறித்து அதை உடச்சி வெயிலில் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து எண்ணெய் எண்ணெய் பாருங்கள் ஃபுல்லாக பண்ணிக்குவதுக்கும் நல்ல ஒரு மாதிரி உருக்கு போய் இது உறைஞ்சி போச்சு, உறைஞ்சி போய் கெட்டியாக இருக்குது. அது வெயிலில் வச்சா உருகி ரெண்டு வெயிலில் வச்சுருப்பாங்க. சில அந்த இது போட்டிருக்காங்க, ஊட்டியிருப்பாங்க போல. வெயிலில் வச்சாதான் நல்லா பால் மாதிரி ஒயிட்டாக இருக்கு பாருங்க. காட்டில் நிறைய மயில் வரும், அப்போது இது இருக்கும். டெய்லி போனால் நிறைய மாதிரி மயில் இறகு கிடைக்கும். நான் வீட்டில் கூட வச்சுருக்கேன். இது இது ஆண் மயில் பெண் மயில் ரெண்டுமே வரும். ஸோ அதில் எங்கள் வீட்டில் இருக்கிறது இன்னும் செம அழகாக இருக்கும். நான் காமிக்கிற பாருங்கள், இது இது மாதிரி இருக்குது. Thank you.
எண்ணெய், காட்டு தென்னை மரத்தில் விளைஞ்ச காய்களை வச்சு பண்ண எண்ணெய், நீ அடி வாங்க போற, நீ பாரு போ. மஞ்சத்தூள் அந்த கவர்ல அங்க இருக்கு பாரு, தட்டுல தட்டுல இருக்கு பாருங்க. அப்புறம் அவர் ஏதோ சொல்றாரு, இந்த எள்ளு கொஞ்சம் எரிச்சு தண்ணி ஊத்திருது. எங்க வீட்டு பூனை பால் சோறு மட்டும்தான் சாப்பிடும், இல்லைன்னா ரொட்டி தோசை பிரெட் இந்த மாதிரி தான் சாப்பிடும். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். கறிலாம் சாப்பிடுமா? சாப்பாடு மட்டும் வெறும் சோறு சாப்பிடாது. டெய்லி பூனைக்காக பால் வாங்குறாங்க, மாசம் 300 ரூபாய் அதுக்காகவே. நீ சாப்பிடு, இப்போ இது சாப்பாடு போடல, ரொம்ப பசிக்குது, யாருமே கண்டுக்கலன்னா. எங்கள் அத்தை தூங்கிட்டே இருக்கும்போது வந்து அந்த கையை வச்சு இப்படி கண்ணை தூக்கிட்ட வந்து புரண்டோம் எழுந்திருக்க சொல்லி. எழுந்திருக்கிற வரைக்கும் சும்மா விடாது, வேணே புரண்டிகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க எழுந்திருச்சு ஏதாவது பால் இருந்துச்சுன்னா சாப்பாடு போட்டு கலந்து வைப்பாங்க. அதை சாப்பிட்டுச்சுன்னா எங்கே போகுது எங்கே வரணே தெரியாது, பசிச்சா மட்டும்தான் அங்கே வரும். அது எதுக்கு கட்டியிருக்க? ஓஹோ, அதுங்க காட்டில் இருக்கிறதால யாராவது காட்டு பூனை நினச்சி இதை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, அதெல்லாம் இந்த மாதிரி கயிறு கட்டியிருந்தால் சரி வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்ட்டு தெரியுங்கிறதுக்காக அது கட்டியிருக்காங்க. ஏய், ஆ இங்கே பார், இங்கே பார், ஏய் ஏய் பார், இங்கே பாரு பாரு, எங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாருப்பா, பாரு அப்படி பாரு. ஆ Ha ha ha!
பல்பை மாத்துவா. எந்த பல்ப் இருக்கு மாத்துறது? வெளில இந்த பல்பம் வெளில இருக்கிறது எடுத்துட்டு வந்துருமா? அது இருட்டா இருக்கு. நடுமாறு மூலம் தான் நல்லா இருக்கும். அது இதே ஊருக்கு இருக்கு.
சுத்திட்டு எல்லாம் கத்துணும்.
பொங்கல் போட்டோம் சொல்றேன் வீடுனா.